அது தவறு அல்லவா? தசை என்பது தானே சரி. கேது தசை, சுக்கிர தசை, சூரியன் தசை, சந்திர தசை என்பது தானே சரி. சரி, தசை என்றால் என்ன? மனிதனின் வாழ்நாளிலே கிரகங்களை ஆட்சி செலுத்தும் கால அளவு, அந்த குறிப்பிட்ட கால அளவுக்கு தசை என்று பெயர். மனிதனுடைய வாழ்நாளை தீர்க்காயுஸ் என்றால் 120 ஆண்டுகள். ஒவ்வொரு கிரகத்திற்கும் இத்தனை ஆண்டுகள் என்று ஒரு கணக்கு இருக்கின்றது. ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது அப்படி. கேது தசை 7 ஆண்டுகள், அடுத்தது சுக்கிர தசை 20 ஆண்டுகள், சூரிய தசை 6 ஆண்டுகள், சந்திர தசை 10 ஆண்டுகள், செவ்வாய் தசை 7 ஆண்டுகள், ராகு தசை 18 ஆண்டுகள், குரு தசை 16 ஆண்டுகள், சனி தசை 19 ஆண்டுகள், புதன் தசை 17 ஆண்டுகள். ஆக மொத்தம் 120 ஆண்டுகள் என்பதே தீர்க்க ஆயுசு என்பது. அதாவது தீர்க்க ஆயுசு நிர்மாணித்துள்ள 120 வயது கொண்ட ஒருவருக்கு ஜனன காலத்திலே கேது தசை ஆரம்பித்தால், பிறகு சுக்கிர தசை 20 ஆண்டுகளும், சூரிய தசை 6 ஆண்டுகளும், அடுத்து சொன்ன வருடங்களிலே அத்தனை ஆண்டுகளும் இருக்கும் என்று கணித்துக் கொள்ளலாம். நீங்களே கவனித்திருக்கலாம். ஆக எல்லோருடைய வாழ்விலும் இந்த சுக்கிர தசை என்பது 20 ஆண்டுகள் இருக்கத்தான் செய்கின்றது. இறைவன் இருக்கின்றான் நமக்கு துணை. நல்ல எண்ணம், நல்ல செயல் நம்மிடத்தில் இருந்தால் நன்மையே நமக்கு கிடைக்கும். அறிவோம், அறிவோம்.